ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகந்தம் ஜெயா சேனல். இன்னைக்கு நம்ம வந்து இட்லி பொடியை வச்சு பருப்பே இல்லாமல் சாம்பார் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். அதாவது இட்லி பொடியில் பருப்பு இருக்குது தான், ஆனால் நம்ம தனியாக பருப்பு வேக வைக்காமல் இந்த வெறும் இட்லி பொடியை வச்சு எப்படி சாம்பார் செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு பத்து இது வந்து ஒரு 5 நிமிஷமே முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளாக முடிகிற காலையில் எழுந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, பெருஞ்சீரகம், ஒரு 5 பல் பூண்டு, தக்காளி, அதுக்கப்புறம் இது சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாத்தூள், 1 மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கடுகு, சீரகம், இட்லி பொடி. நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் புல்லு இட்லி பொடி போட்டிருந்தேன், அந்த இட்லி பொடி தான் இப்போ நான் இந்த சாம்பாருக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கடுத்து இது மஞ்சள்தூள், இது பெருங்காயத்தூள், இது தாங்க இப்போ இதுக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸு. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணிக்க போகிறோம். நாங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிளேட்டில் வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, அந்த பெருஞ்சீரகம், இந்த ஃபஸ்ட்டு பிளேட்டில் வச்சுருந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் போட்டாச்சு. இப்போ இதில் என்ன ஆட் பண்ணி போகிறேன் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் உப்பு, மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் மட்டும் இப்போ இதில் ஆட் பண்ணி போகிறோம். உப்பு போட்டுட்டேன், பெருங்காயத்தூள், மஞ்சள்தூள், கரைஞ்சி வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ இதை வந்து குக்கர் போட்டு நம்ம மூடிட போகிறோம். 2 விசில் வந்ததும் இதை நிறுத்திடலாம். ஒரு விசில் வந்துடுச்சு. ரெண்டு விசில் வந்துடுச்சு, பாஸ் பண்ணிடலாம். விசில் அடங்கிறது கூட நம்ம இப்போ வந்து தாளிக்கிற ஐட்டத்தை பார்க்கலாம். இப்போ கடாயை வச்சுருக்கேன், இதில் 1/3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து இந்த கடுகு, சீரகம் போட்டாச்சு, 2 காஞ்ச மிளகாய், ஸ்லோ பண்ணிக்கோங்க மேலே, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் போட்டுக்கிறேன். இது இல்லாதவங்க நீங்கள் பெரிய வெங்காயத்தையும் வந்து கொஞ்சம் வந்து தாளித்து போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிடும். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இதை இதில் போட்டுடுவோம். சும்மா இதை வந்து லைட்டாக வதக்கி விடுங்க, பிரிஞ்சிட்டு போயிடுது. அதனால இது லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. இதை ஸ்லோவில் வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுங்க, இட்லி பொடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதை என்ன பண்ணலாம் காமிக்கலாம். இந்த இட்லி பொடியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கலந்துட்டேன். இப்போ இதே வந்து இதில் ஊற்றிடலாம். இந்த அப்படியே ஸ்லோவிலே கொதிக்கிட்டோம். நம்ம இப்போ அந்த குக்கரில் வச்சோம் இல்லைங்களா, இப்போ அதை என்ன பண்ணுவோம், மத்தளை ஒரு கடை கடைஞ்சி இதில் ஆட் பண்ணிட வேண்டியது தான். மத்தளை ஒரு கடை கடைஞ்சிட்டேன், இப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம பரிமாற வேண்டியது தான். ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். ஆக்சுவலி இதில் வந்து இந்த இட்லி பொடியில் நான் கொள்ளு ஆட் பண்ணிக்கிறேன், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் மாதிரி செஞ்சு கொடு, இதை சாப்பிட்லாம். இதில் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சாம்பார் செஞ்சுருக்கிறீங்க வீட்டில், சாப்பிட்டாச்சு, திடீர்னு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வராங்க, கொஞ்சம் தான் சாம்பார் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பயப்படாதீங்க. அந்த சாம்பாரில் கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு
கரைச்சி அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் காரம் சால்ட் ஆட் பண்ணினா இந்த சாம்பாரில் உங்களுக்கு எந்த விதமான வித்தியாசமும் தெரியாது, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.